எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பவி பேசுகிறேன். நம்ம நர்சிங் கார்டனில் பூச்செடி காய்கறி செடிலாம் நம்ம வாங்கி வீட்டில் வச்சுருப்போம். வீட்டில் வச்ச கொஞ்சம் ஒரு 3 மாதத்துலேயே அது பட்டு போகிற மாதிரி ஆயிடும். அது பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் உரம் கொடுத்து டெய்லி தண்ணி ஊற்றி ஒரு குழந்தை மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம கொடுக்குற உரத்தை வச்சு தான் நம்ம செடி நல்லா செழிப்பாக வளரும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம செடிக்கு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றுறோனால மண் மேலே இறுகி நின்றுக்கிறோம். அதனால் டெய்லியும் மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரம் போடுங்க. நம்ம செடிக்கு கொடுக்குற உரத்துக்கு முட்டை ஓட்டையும் வாழைப்பழத்தோலையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சி எடுத்துட்டு இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த முட்டை ஓட்டையும் வாழைப்பழத்தோலையும் நம்ம செடிக்கு உரமாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே நம்ம செடி நல்லா செழிப்பாக வளரும். முட்டை ஓட்டில் கால்சியம் சத்தும் வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறனால நம்ம செடியில் இருக்க வேர் சத்தெல்லாம் உறைஞ்சி நம்ம செடி பட்டு போகாமல் நல்லா செழிப்பாக வளரும்.